ஸ்ரீலங்கா மாதிரியே இந்தியாவும் மாறப்போகுது அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எனது ஸ்ரீலங்கா மாதிரி இந்தியா மாறப்போதா? இந்தியா எவ்வளோ பெரிய நாடு, எவ்வளோ பெரிய கண்ட்ரி, எப்படி ஸ்ரீலங்கா மாதிரி மாறும்? ஸ்ரீலங்கா ஏன் மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கடன் வாங்குச்சு, அதனால் வந்துட்டு அவங்க பொருளாதாரத்தில் பயங்கரம் பின்தங்கி போயிட்டாங்க. அதனால் அங்கே பசி பட்டினி வறுமை எல்லாம் வந்துச்சு. இந்தியாவுக்கு எப்படி வரும், இந்தியா யார்ட்ட கடன் வாங்குச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா யார்ட்டையும் கடன் வாங்கலைங்க புதுசாக. ஆனால் இந்தியா கிட்ட இருக்கிற டாலர் கையிருப்பு வந்துட்டு கம்மியாகிட்டே இருக்காமா. போன வருஷத்தில் 650 பில்லியன் டாலர் இருந்துச்சாமா கையிருப்பு இருந்ததாமா, இந்த வருஷம் 550 பில்லியன் டாலர் தான் இருக்காமா. 100 பில்லியன் டாலர் 1 இயரில் கம்மியாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னது டாலர் கையிருப்பு? அது கம்மியாச்சுன்னா எப்படி இந்தியாவில் இருக்க மக்கள் வறுமையாக போவாங்க? என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை போய் தான் தெளிவாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் வெங்கடேஷ் கார்த்தி, வெல்கம் டு வீக்கே ப்ரோடக்ட். அதாவதுங்க, என் தக்காளி விலை, வெங்காய விலையெல்லாம் வந்துட்டு அப்பப்போ ஏறும் குறையும். ஏன் ஏறுது குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியோட உற்பத்தி அதிகமாச்சுன்னா அதோட விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். 10 ரூபாய்க்கு 1 கிலோ தக்காளி அப்படின்னு வாங்கிக்குவோம். அதே மாதிரி வெங்காயத்தோட உற்பத்தி அதிகமாச்சுன்னா அதோட விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே சமயம் வெங்காயத்தோட உற்பத்தி ரொம்ப கம்மியாச்சுன்னா அதோட விலை அதிகரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, மழைக்காலத்துலலாம் வந்துட்டு தக்காளி விலை பயங்கரமாக ஏறும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ உற்பத்தி கம்மியாக இருக்கும், அதனால் தக்காளி விலை பயங்கரமாக ஏறும். அதே வெயில் காலங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும், 10 ரூபாய்க்கே சீப்பாக 1 கிலோ தக்காளியே கிடைக்கும். ஸோ இந்த விலை மாற்றம் பார்த்திங்கன்னா அந்த பொருளோட உற்பத்தியிலேருந்து வருது இல்லையா. இந்த விஷயத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு அரசாங்கம் ஒரு பெரிய ப்ளே பண்ணும். என்ன ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காய விலை எப்பெல்லாம் குறையுதோ அப்போல்லாம் வெங்காயத்தை அதிகமாக வாங்கி ஸ்டாக் வச்சுக்கும். அப்படி அதிகமாக வாங்கி ஸ்டாக் வச்சதுக்கப்புறம் வெங்காயத்தோட உற்பத்தி இந்த சீசனால் கம்மியாகும் போது அரசாங்கம் என்ன பண்ணோன்னா, அவங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக்கை வந்துட்டு அப்படியே வெளியே அனுப்பும். அப்படி வெளியே அனுப்பும்போது வெங்காயத்தோட ட்ரேட் அதிகமாகும், அதனால விலை கம்மியாகும். இப்படி அந்த வெங்காயத்தோட விலையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு அரசாங்கம் மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ ஆர்பிஐ பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா ஆர்பிஐ பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லை, 650 பில்லியன் டாலர் இருந்திருக்கு, இப்போது 550 பில்லியன் டாலர் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதுதான் வெங்காய விலை கம்மியாகும் போது எப்படி கவர்மெண்ட் வந்து வெங்காயத்தை ஸ்டாக் வைக்குதோ, அதே மாதிரி டாலர் விலை கம்மியாகிட்டு இருக்கும்போது அதிகமான டாலரை வாங்கி 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 ஆர்பிஐ ஸ்டாக் வச்சுக்கும். எப்பெல்லாம் டாலர் விலை அதிகமாகுதோ அப்போ வந்துட்டு அந்த டாலரை புழக்கத்துக்கு, இந்திய நாட்டுக்குள்ளே புழக்கத்துக்கு விட்டு இந்திய கரன்சிக்கும் டாலர் மதிப்பும் ஒரே ஈக்குவலாக இருக்க மாதிரி, அந்த 79-78 மெயின்டைன் பண்ணுற மாதிரியே வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்துக்கும். அதே மாதிரி தான் இப்போ ஆர்பிஐ பண்ணியிருக்கு. போன ஜூலை மாதத்துக்கு கூட 19 பில்லியன் டாலரை ஜூலை மாதத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கு. அப்படி 19 பில்லியன் டாலர் ரிலீஸ் பண்ணியே இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ கரண்ட்டில் 81 ரூபா 50 காசு ஆகிருக்கு. இதே ஆர்பிஐ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கனால தான் இவ்வளோ விலை. அதாவது ஆர்பிஐ கிட்டே இருக்க அந்த 650 பில்லியன் டாலர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொடுத்து அந்த விலையை மெயின்டைன் பண்ணிக்கிறதுனால தான் இவ்வளோ விலை. அப்படி 650 பில்லியன் டாலர்லேருந்து இப்போ 550 பில்லியன் டாலர் இருக்குது. போன வருஷம் 650 பில்லியன் டாலர் இருந்துச்சு, இப்போது 550 பில்லியன் டாலர் இருக்குது. இப்படியே போச்சுன்னா நம்ம கிட்ட இருக்க டாலர் கையிருப்பு ஃபுல்லாக குறைஞ்சி நம்மளும் ஸ்ரீலங்கா மாதிரி மாறிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்தியா கிட்ட இப்போதைக்கு 550 பில்லியன் டாலர் கையிருப்பு இருக்குது. ஆனால் இந்தியாவோட கடன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 670 பில்லியன் டாலர். இதுதான் வந்துட்டு திருத்தட்ட ஸ்ரீலங்கா மாதிரி இந்தியா போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீலங்கா வறுமையில் இருக்கும்போது கூட இந்தியா 3 பில்லியன் டாலர் அளவுக்கு பொருட்களை வந்துட்டு ஸ்ரீலங்கா கொடுத்துச்சு. ஆனால் நம்மளே இப்போது அந்தளவுக்கு வறுமையில் போயிட்டுருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் தான். ஒவ்வொருத்தரும் கவர்மெண்ட்டுக்கு எப்படி பணம் கட்டாமல் அந்த டேக்ஸை எப்படி மிச்சம் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு நீங்கள் போனாலும் லஞ்சம் வாங்காமல் ஒரு வேலையும் நடக்காது. அந்த லஞ்சத்தை வாங்கி வாங்கி தான் அந்த லஞ்சத்தை வாங்கி வாங்கி தான் அந்த பிளாக் மணியை உருவாக்குறது. எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸாக அது லஞ்சம் வாங்காமல் நடந்திருக்குமா? இப்போ கூட நான் லைசன்ஸுக்கு போனேன், லைசன்ஸ் போகும்போது நான் 1500 எங்களுக்கு லஞ்சம் கேட்டான். ஆஃபீஸு 1500 எங்களுக்கு லஞ்சம் கேட்டான். இப்போ என்ன செய்யணும் கவர்மெண்ட்டு? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.